الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم عن ابن عمر رضي الله تعالى عنهما قال قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام إلا بحل بحل جيوم ولنا إن الله كي الحمد لله صلاة نم خرن يوم سلام إنم إيد تمم ستية تود سنمار كبودهر محمد مصطفى صلى الله عليه وسلم أو الميدم أنوهرديا والك والمريهلي إلا كتنغليلم إلا سندربنغليلم எடுத்து வாழ்ந்து வெற்றியடைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் தபு தாபியுங்கள் கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுடைய மாளிகையில் நவைத்துல் இஃதிகாஃப் அல்லாஹுக்காக வேண்டிய இஃதிகாஃபுடைய நீயத்துடன் மஸ்ஜிதிலே வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, நர்மை சகோதரர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அனைத்து நிலைமைகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்துடன் பயத்துடன் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து வாழுமாறும் எந்தெந்த விடயங்களை அல்லாஹு தஆலா நாம் இருலகத்திலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஏவியிருக்கிறானோ அந்த கட்டளைகளை விடயங்களை எமது வாழ்வில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை நாம் செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விடுவோம் என்பதற்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களிலிருந்து நாம் வாழ்வில் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, நர்மை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் மனித சமுதாயமாகி எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து அனுப்பியிருக்கிறான். உலகத்துடைய அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏனைய மற்ற உலகத்துடைய விவகாரங்களை அல்லாவே தான் பொருட்படுத்தி அவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளும் நோக்கத்துடன், அதாவது அல்லாஹு தஆலா பல விதமான விடயங்களுக்காக வேண்டி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் மனித சமுதாயமாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு சமூகம், பொறுப்புணர்ச்சியுடன் வாழ வேண்டிய ஒரு உம்மத்தாக சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த தீனுடைய அமானியம், தீனுடைய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இந்த பொறுப்பை அல்லாஹ் வானங்களுக்கு பூமிகளுக்கு மலைகளிடத்தில் அல்லாஹ் கேட்டால் இந்த பொறுப்பை நீங்கள் சுமக்கிறீங்களா என்பதான். அந்த மலைகளும் அந்த வானங்களும் அந்த பூமிகளும் இந்த பொறுப்புடைய பாரத்தை உணர்ந்ததினாலையும் இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றலை என்றா கிடைக்கக்கூடிய அந்த விபரீதம் தண்டனையை உணர்ந்ததினாலையும் அந்த படைப்புகள் இந்த பொறுப்பை இந்த அமானியத்தை எடுக்கிறத மறுத்துவிட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறான். இன்ன அரலல் அமானத் அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால்
ஃபபைன அய் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. அல்லாஹ் சல்லிட்டு சொல்லான், இந்த அமானியத்தை, இந்த பொறுப்பை அல்லாஹ் மனிதர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் மனிதர்கள் இந்த பொறுப்பை, அமானியத்தை சுமந்து கொண்டார்கள். வஹமலஹல் இன்சான், அல்லாஹ் மனித சமுதாயமாக எங்களுக்கு பொறுப்பு தந்தல்லாம் அனுப்பியிருக்கிறான். எனவே யாரும் நாங்கள் பொறுப்பில்லாமல், பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு முறையில் வாழ்ந்துட்டு போக முடியாது. பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவளாக ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழும். முதலாவது ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களை பொறுப்பை விளங்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உணர்த்தப்பட்டிருக்கிறது, பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறத்தை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய, உணரலைன்னா உணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. கனிமான பெரியார்களே, சோதர்களே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு சாட்டப்படுகிறது உலகத்தில், உலக விடயங்களுக்காக வேண்டி அரசாங்கத்தின் மூலமாக அல்லது குடும்பத்தின் மூலமாக அல்லது நிர்வாகத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு சாட்டப்படுமெண்டா, பொறுப்பு தரப்படுமெண்டா. எப்போ நாங்கள் அதை பொறுப்பாக உணர்வோமோ அப்போ தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். பொறுப்பை நாங்கள் பொறுப்பாக விளங்கலேண்டா நாங்கள் அந்த பொறுப்புடைய விடயத்தில் நாங்கள் அநியாயம் செய்யக்கூடியவளாக இருப்போம். அதனால் கண்ணியமான பிரியாகலே சோலே, ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாங்கள் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்க இயலாது. உலகத்துடைய பொறுப்பாக இருந்தால் மற்றவங்களே கொடுக்கலாம், எனக்கு இந்த பொறுப்பை செய்ய இயலாது, நீங்கள் செய்ய என்று யாருக்கும் பொறுப்பு சாட்டலாம், அல்லது எனக்கு தனியே செய்ய கஷ்டம், இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து இந்த பொறுப்பை நான் செய்கிறேன், அப்படி ஏதோ ஒரு முறையில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலும். கனிமான பிரியாகலே சோலே, அல்லாஹ் தந்த பொறுப்பு இருக்குது, அது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தந்தது. அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் தனியே தனியே ஒவ்வொரு இடத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அதை நாங்கள் இன்னொருத்தருக்கு அந்த விஷயத்தை உதவி செய்யவும் முடியாது. கனிமாகலே, இன்றைக்கி லோகத்தலோனும் ஜும்மத்தலோனும் பரவு கடமை, எங்களோட பாப்பாவாக இருந்தாலும், பாப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் கஷ்டம் வெயில் டைம் நீங்கள் ஊட்டுறீங்க ஏழரை காலம், நான் உங்களே தொழுகையும் சேர்த்து தொழுவிட்டு வாரேன், யாரும் செல்ல முடியாது. நாலரகா தொழணும் அதுக்கென்று நான் எட்டரகா தொழுவிட்டு வாரனே உங்களையும் சேர்த்து, நீங்கள் கஷ்டப்படுத்தவில்லை இருங்கிறேன், அப்படியான பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தரலை. எங்களுடைய தந்திருக்கிற பொறுப்பு, தீனுடைய பொறுப்பு, அது நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு. கண்ணியமான பிரியாவளை சோலே, யாரெல்லாம் பொறுப்பை விளங்கலையோ அதெல்லாம் அந்த பொறுப்பை விளங்காத ஜஹாலத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார், பொறுப்பை விளங்காததுனால ஜஹூலா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் பொறுப்பை சுமந்துட்டான், இன்னல் இன்சான் லலூமன் ஜஹூலா, மனிதன் பொறுப்பை உணர்ச்சியை விளங்காம ஜஹாலத்தில் இருக்கிறான், அதை விளங்காததுனால அந்த பொறுப்பை நிறைவேற்றாம லலூமன் அநியாயக்காரனாக இருக்கிறான். அதனால் கண்ணியமான பிரியாலை சோலை, தீனுடைய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் பொறுப்பு சாட்டி இருக்கிறான். அந்த பொறுப்பை நிறைவேற்றுறது ஒவ்வொருத்தருடைய கடமையாக பொறுப்பாக இருக்குது. அது நிறைவேற்றலேண்டா மறுமையிலே கயாமத்தில் கபூரில் அல்லாஹ் அதை பற்றி தான் விசாரிக்க இருக்கிறான். எதை பொறுப்பாக தந்து அனுப்புனானோ அதை பற்றி தான் நல்லா விசாரிப்பானே தவிர உலகத்துடைய விடயங்கள் எல்லாம் விசாரிக்க பொருள். உலகத்தில் நீங்கள் ஏன் இதை படிக்கல, ஏன் அப்படி செய்யல, ஏன் இப்படி ஒரு வழகு வாங்கல, ஏன் இப்படி ஊடுவட் அப்படி எல்லாம் விசாரிக்கிறல்ல. கண்ணியமானவர்களே, எதை எல்லாம் பொறுப்பாக தந்து அனுப்புனானோ அந்த பொறுப்பை பற்றி தான் நல்லா விசாரிப்பான். கனியமான பிரியாகலே சோதரே, அல்லாஹ் நல்லடியாகலே, அதனால் அல்லாஹ் தந்திக்கக்கூடிய பலவிதமான பொறுப்புகளில் ஆக உயர்ந்த ஒரு உன்னதமான முக்கியமான பொறுப்பு தான் தொழுகையாக இருக்கிறது. தொழுகை ஆக முக்கியமான கடமை. என்னடா சுருக்கமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகைங்கிறது அஸ்ஸலாத்து அமூதுத்தீன், தொழுகைங்கிறது தீனுடைய தூண், பிரதானமான ஒரு தூண் அது. அமன் அகாமஹா, யார் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவர் அகாமத்தீன், அவர் தீனை நிலைநாட்டுற மாதிரி, அவர் தீனை நிலைநாட்டி விட்டார். யார் தரக்கஹா, யார் தொழுகையை தொழாம விடுறாரோ, தொழுகையில புடுபோக்காக இருக்கிறாரோ, அவர் ஹதமத்தீன், அவர் தீனை இடிச்சிடறாரு, தீனுடைய இடிபாட்டுக்குள்ள கொண்டு, அதாவது தீனுடைய விடயங்கள் அவரு ஒரு குறையை செய்கிறாரு. அவர் எவ்வளவுதான் மற்ற அமல்களை செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம், மற்ற நல்ல விடயங்கள், குடும்பத்தோடு நல்ல முறையில் வாழக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில தொழுகை இல்லை என்றா, தொழுகையில ஒரு சரியான ஒரு பேணுதல் இல்லை என்றா, கண்ணியமான பிரியாதை சோலை, அவர் தீனில் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை விளங்கப்படுத்தினான். கண்ணியமான பிரியாதை சோலை, அதனால ஆக முக்கியமாக வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான், பொறுப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டிய ஒரு விடயம் தான், அமல் தான் தொழுகையாக இருக்கிறது. ஏன் காரணம், தொழுகை சீராகும் என்றால் மற்ற எல்லா விடயங்களும் சீராகிடும். உலக விடயங்கள் அமளிபாத்துடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்துடைய விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அது தொழுகை சீராகும் என்றால் அது சீராகிடும். கயாமத்துடைய நாளில் முதலாவது அல்லாஹ் கேள்வி கேட்கிற நேரத்தில் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளுமா யுஹாஸு பிஹில் அப்து யௌமுல் கியாமா அஸ்ஸலா. கயாமத்தில் முதலாவது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். பைன் அஸ்ல, அது சீராகும் என்று சொன்னான், தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும், அந்த விஷயம் சீராகும் என்றா, அந்த கேள்வி கணக்கில் அவர் சரியான பதிலை கொடுத்து தப்பிட்டாரண்டா, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அவருக்கு சரியானதாக சாலிகானதாக அமைஞ்சிடும். இல்லைண்டா, தொழுகையுடைய விடயத்தில் வாழ்க்கையில் முன்ன பின்னாக இருந்து அதில் மாட்டினார்ண்டா கண்ணியமான பிரியாலை சோதலே,
நாங்க மாட்டினோம் என்ற கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் இயக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்க மாட்டுவோம். அதனால தான் உலமாக்க விளங்கப்படுத்துறாங்க, ஆக பிரதானமான அமல் தொழுகையாக இருக்குது, எல்லாரும் செய்யணும், எல்லாரும் செய்ய வேண்டிய அமல், யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சலுகையும் கிடையாது, தொழாமல் இருக்கிறது. ஆக கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய கடமைகள், ஆக பிரதானமான கடமைகள் ஐந்து விடயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஷஹாதத்துடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சாத்தி செல்வது. இரண்டாவது தொழுகை. கண்ணியமானவர்களே, தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்கிறது. தொழுகையை எப்படி நிறைவேற்றணும், தொழுகையை முதலாக நாங்கள் பொறுப்பாக விளங்கணும். அது எந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்றுவது, எப்படி அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவது. கண்ணியமான பிரியாலை சோழே, அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி, எங்களை வழியை நேர்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் திருமறை வேதம், இதனுடைய நோக்கம் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் விளங்கணும். வெறுமனே ஓதுவதற்குரிய வேதம் அல்ல குர்ஆன்ங்கிறது. இன்னைக்கு அதிகமானவர்கள் விளங்கி இருக்கிற விளக்கம் குர்ஆன் என்றால் அது ஓதுற சாமான், ஓதக்கூடிய ஒரு வேதம் ஓதுனா அதனுடைய பொறுப்பு முடிஞ்சு அப்படி விளங்கி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் இறக்கி இருக்கிறது உலகத்தில், எங்களுக்கு குர்ஆன் தரப்பட்டது எங்களோட வாழ்க்கையை குர்ஆன் மூலமாக திருத்துவதற்காக வேண்டி. சஹாபாக்கள் அதைத்தான் அடைஞ்சாங்க. வாழ்க்கையில் நபி அவங்கள கேட்கப்பட்டா சஹாபாக்கள், அதாவது மக்கள் வந்து கேட்பாங்க, யார் சொல்லலாம் அவங்கள குர்ஆனை காட்டுங்க. கண்ணியமான நபி அவங்க இந்த புத்தகம் இப்படி ஏட்டு வடிவில் இருக்கில்ல, எடுத்து தூக்கி காட்டுறது. கண்ணியமானே, நபி அவங்க சஹாபாக்களை காட்டுவாங்க, இந்த போற சஹாபியை பாருங்க, இவர் தான் குர்ஆன். காரணம் என்ன கண்ணியமானே, குர்ஆன்ங்கிறது ஓதுறதுக்கு மட்டும் உரிய ஒரு வேதம் அல்ல. சஹாபாக்கள் முழு குர்ஆனுடைய விடயங்களையும் வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்க. அதனால குர்ஆனை பார்க்கணுமெண்டா, குர்ஆன்ல என்னென்ன விடயங்கள் இருக்கணும் என்று நாங்கள் விளங்கணுமெண்டா, அப்படியான மக்களை பார்த்தோம்ண்டா எங்களுக்கு விளையுங்கள். அதனால கண்ணியமானவர்களே, குர்ஆன்ங்கிறது ஓதுறதுக்குரிய மட்டும் வேதம் அல்ல, அது வாழ்க்கையில வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அது யாருக்கு வழிகாட்டும் குர்ஆன்? அல்லாஹ் எல்லாருக்கும் வழிகாட்டத்தை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் அந்த குர்ஆன் இறக்கினான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்நாஸ், மனித சமுதாயத்துக்குரிய நேர்வழியாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அப்ப ஏன் எல்லாருக்கும் அது வழிகாட்டுதில்லை? அப்படி மனிதர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டாது, மனிதர்கள் யாருக்கு சில தகைமைகள் இருக்குமோ அப்படியாப்பட்ட மக்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டியாக அமையும். அதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அலிஃப் லாம் மீம், தாலிக்கல் கிதாப், இந்த வேதம் இருக்குது, குர்ஆன் இருக்குது, லா ரைப ஃபி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்லை. யாருமே இதை பார்த்து இது சரியா, இப்படி நடக்குமா, இப்படி இருக்கலாமா, இல்லாத இப்படி நடந்திருக்குமா, அப்படி யோசிக்கிற அளவுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்த குர்ஆன்ல. கண்ணியமான பெரியாலே சோலை, அப்படியான ஒரு நம்பி ஒரு நூற்றுக்கு நூறு உறுதியான வேதம் தான் குர்ஆன். கண்ணியமான அந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லுறான், லா ரைப ஃபி ஹுதல் லில் முத்தகீன், அந்த குர்ஆன் என்ன செய்யுமா, அது முத்தகீங்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு. யார வாழ்க்கையில தக்குவா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்குமோ, அப்படியாப்பட்ட மக்களுக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்தாக நேர்வழியாக அமையும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும். யார வாழ்க்கை தக்குவா இல்லையோ அவங்களுக்கு வெறுமனே ஓதிட்டு போற ஒரு புத்தகமாக விளங்குமே தவிர வாழ்க்கையின் வழிகாட்டியாக அமையாது. கனிமான பிரியா சோழிய, முத்தகைங்கள் என்ற யாரு, அவங்களுடைய அந்த தகைமைகள் என்ன? அல்லாஹ் அவங்களை விளங்கப்படுத்தும் பொழுது அல்லதீன பில் கைப், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க அல்லாஹாலா இப்படி எங்களுக்கு தெரியும் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்கு மகளை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை ரசூல் மகளை வகையை கொண்டு மத்த எவ்வளவு விடயங்கள். கனிமகளே, எல்லா விடயங்களையும் பார்த்தோம்டா, எதுவுமே கண்ணுக்கு விளங்காத விடயங்கள், பார்வைக்கு அகப்படாத விடயங்கள். கியாமத்தை பத்தி, மஹ்ஷர பத்தி, கேள்வி கணக்கு பத்தி, கபர்ல இருக்கக்கூடிய விடயங்களை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கலா கதரை பத்தி, கண்ணியமானவர்களே, எந்தெந்த விடயங்களை நாங்கள் நம்பி ஈமான்தாரிகளாக முப்பிங்களாக இருக்கிறோமோ எல்லா விடயங்களும் யாருமே பார்த்து ஈமான் கொண்டது கிடையாது. அல்லாஹ் ரப்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம், யாருமே அல்லாஹ பார்த்தது கிடையாது, யாருமே அல்லாஹ் எங்களை படைத்ததை யாரும் பார்த்து நம்புறது கிடையாது. கனிமகளே, எல்லாம் மறைவானதுதான், மலக்கு மாறி செல்லப்பட்டதை நம்பி இருக்கிறோம், மறைவானது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான். அந்த தக்வாதாரிகள் யார் தெரியுமா? யாருக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் தெரியுமா? யுஃமினூன பில் கைப், மறைவானதை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், மறைவானதை நம்பி இருப்பாங்க. யுஃமினூன நம்பிக்கை என்றா என்னது? அது எதோட சம்பந்தப்படக்கூடியது. நம்பிக்கைங்கிறது வாயால நாவால செல்லக்கூடிய விஷயம் அல்ல. வாயால சம்பந்தப்படக்கூடிய வார்த்தை நாவால பேசுறது, கூறுவது, சொல்றது. கண்ணியமானே, இது நாவோட சம்பந்தப்பட்டது. ஒரு ஆள் செல்லார் வாயால, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில என்னிட ஈமான் இருக்குது, நான் முஃமின். கனிமகளே, செல்லாரண்டா, செல்றதுனால அவர் மூமின் ஆக முடியாது, அவர் ஒரு ஈமான்தாரியாக மாற முடியாது. செல்றதுங்கிறதுல ஈமான்ங்கிறது நம்பிக்கைங்கிறது, அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம்.
அந்த ஈமான் உதாரணமாக ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்குது. கண், அது கண் பார்க்கக்கூடியது. பார்வைங்கிறது கண்ணுக்கு சம்பந்தப்பட்டது. கேள்வி என்கிறதே காலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கனிமகளே, அது ஈமானங்கிறதே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எவ்வளவுதான் சென்னாலும் வாயால நாங்களும் எங்கள்கிட்டையும் ஈமான் இருக்கிட்டான் சென்னாலும் கனிமகளே, அது உள்ளத்தை வச்சுத்தான் முடிவு செய்யலாம் உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையாங்கிற விஷயம். எப்படி மதிக்கிறது உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையா? கனிமகளே, உள்ளத்துல எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் இருக்குமோ அந்த அளவுக்கு செயல்பாட்டின் மூலமாக அமல்கள் வெளியா. ஈமானுடைய விடயங்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ, நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குமோ, ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த பக்கம் நம்பிக்கையாக எதுல நம்பிக்கை இருக்குமோ அவருடைய செயல்பாடு அதை சார்ந்ததாகத்தான் அமையும். கனிமான பிரியாள சோதரே, இதே மாதிரி நபியாவுடைய காலத்திலும் சில மக்கள் வந்து சென்னாங்க. ஆமன்னா காலத்தில் அராபு ஆமன்னா, சில அராபிகள் வந்து நாங்களும் ஈமான் கொண்டுட்டோம் சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க செல்ற மாதிரி, எங்கட சில சமூகம் செல்ற மாதிரி, நாங்களும் மூமிங்கள் தானே, எங்கட்டையும் ஈமான் இருக்கித்தானே அப்படின்னு அந்த அந்த மக்கள் வந்து சென்னாங்க. நபி அவங்களை பார்த்து, அல்லாஹ் சொல்லா, நபியே நீங்க செல்லுங்க அவங்கள பார்த்து, இல்ல ஈமான் கொள்ளல்ல, வலாக்கின் துமினு, என்றாலும் நீங்க செல்லுங்க, கூலு அஸ்லம்னா முஸ்லீம் ஆகிட்டோம் என்று செல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படி செல்லுங்க, ஆனா ஈமான் கொண்டுட்டோம் என்று செல்லாதீங்க. ஏன், இன்னும் உள்ளத்துல எவ்வளவு ஈமான் வர வேண்டியிருக்குது. ஈமான் வந்தா எப்படி ஒரு மூமின் இருப்பாருங்கிறது கண்ணியமான பிரியாகலே சோதகளே, அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் வர வேண்டியிருக்குது. அதனால நாங்க ஈமானுடைய விஷயத்தை எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. மறைவானது நம்பினவங்க, கபர் மஹ்ஷர் ஆகிரம் இதை நம்பினவங்க, சிந்தனை எப்பயுமே அதன் பக்கமாகத்தான் இருக்கு. அதற்காக வேண்டித்தான் அந்த கவலையில தான் நாங்கள் எப்பயுமே உழைப்பு செய்யக்கூடியவங்களாக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருப்போம். உலக விடயங்கள் எங்களை பெரிசாக பாரமாக விளங்காது. ஏன், உலகத்திலே நம்பிக்கை உள்ளத்திலே இருக்கும் என்றா கண்ணியமானவர்களே, நாங்கள் அதுக்காக வேண்டிய கால நேரங்கள் செலவழிப்போம். வாங்க செல்லுது, கடையில இருக்கிறோம், இந்த நேரத்துல தான் எங்களுக்கு விளங்கும் உள்ளத்திலே எதனுடைய ஈமான் இருக்கிறது, எதனுடைய நம்பிக்கை உள்ளத்திலே இருக்கிறங்கிறது நிலைமைகள் வரும்போதுதான் விளங்கும். வாங்க செல்லுது, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கப்படுகிறது, வாங்களையே செல்லப்படுகிறது, வெற்றியின் பக்கம் விரங்கி வாங்க என்று. நாங்க தொழுகையில வெற்றி இருக்கிறங்கிறது நம்பி இருக்கிறோமா உள்ளத்தால, இல்ல கடையில தொழில வியாபாரத்துல குடும்பத்துல இருக்கிறதுனாலதான் எனக்கு வெற்றி எங்கிறது நம்பி இருக்கிறோமா எங்கிறது, அந்த டைமுக்கு நாங்க எப்படி நடக்கிறோம் எங்கிறத வச்சுதான் முடிவு செய்யலாம். நாங்க உள்ளத்துல தொழுகையில வெற்றிக்குதான் செல்லிட்டு கடையில இருக்கிறோம் என்றா நாங்க விளங்கி இருக்கிறோம், அந்த அறிவு இருக்குது எங்கிட்ட. தொழுகையில வெற்றி எங்க அறிவு இல்மு அந்த அறிவு இருக்குது, ஆனா அதனுடைய ஈமான் உள்ளத்துல இல்லை. கனிமான பிரியாள சோழ, யாரிடத்துல மறைவான விடயத்துடைய ஈமான் சரியாக இருக்குமோ அவருக்கு அந்த குர்ஆன் வழிகாட்டியாக அமையும். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், வயுகைமூன சலா, அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார், அவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், உரிய நேரத்துக்கு தொழக்கூடியவராக இருப்பார், அழைப்பு விடுக்கப்படும் என்றா பாங்கு செல்லப்படும் என்றா அவருடைய சிந்தனை தொழுகையாகவே இருக்கும். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தொழுகைக்காக தயாராகி தொழுகைக்கு வந்துடுவார். கனியமான பிரியாகலே சோதர்களே, இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையில வாழக்கூடிய கட்டங்கள்ல எவ்வளவோ பாவங்கள் நடக்குது, எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம், அதிகமான பாவங்கள் நாங்க விளங்காம செய்யறோம். இதெல்லாம் பாவமா, இந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழலாமா என்று செல்ற அளவுக்கு அதிகமான பாவங்கள் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். கனியமான பிரியாகலே சோதர்களே, அதான் செல்லப்படக்கூடிய நேரத்தில தபரானியில வரக்கூடிய ரிவாயத், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு பாங்கு செல்லுது, பாங்கு செல்லக்குள்ள முஅத்தீனுடைய அந்த சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு விளங்குது. கனிமகளே, அந்த பாங்குடைய ஒவ்வொரு பாங்குடைய நேரத்திலும் ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு ஒரு ஏலான் செய்தார். என்ன ஏலான் செய்தார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பாவத்தின் மூலமாக நீங்க மூட்டி இருக்கக்கூடிய நெருப்பை அணைப்பதற்காக நீங்க எழுந்து செல்லுங்கோ என்பதாக மலக்கு ஏலான் செய்தார். கனிமாலே, பாவம் செய்ய செய்ய எங்களுடைய நெருப்பு எங்களுக்கு மூட்டப்படுகுது, நரகம் எங்களுக்கு தயாராகுது, இந்த பாவத்தை அணைப்பதற்காக வேண்டி, பாவத்தால் ஏற்பட்ட தயார் செய்யப்பட்ட இந்த நெருப்பை அணைப்பதற்காக வேண்டி நீங்க எழும்பி தொழுகை பக்கம் விரைங்கோ என்பதாக ஒரு மலக்கு எங்களுக்கு அதான் சொல்றாரு, மலக்கு ஏலான் செய்தார். கனிமான பிரியாகலை சோதர்களே, யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றி வாராங்களோ அவர் தொழக்கூடிய தொழுகை எடுக்கக்கூடிய ஒழு அதன் மூலமா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறார். அதிர்ஷ்ட தெளிவாக வந்திருக்கிறது. யாரு ஒலு எடுக்கிறாங்களோ அந்த ஒலுவை சரியான முறையில ஒலு சரியான முறையில அழகான முறையில முறைகளை பேணி ஒலு எடுத்தாருண்டா அந்த ஒலுவின் மூலமாக அல்லாஹ் சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். கையை கழுவுறாரு, கையின் மூலமாக செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். முகத்தை கழுவுற நேரத்தில கண்ணின் மூலமாக பார்த்த சிறிய சிறிய பாவங்கள் அல்லாஹ் அந்த ஒலுவுடைய முகம் கழுவுறத்தின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். கால கழுவி கடைசி சொட்டோட கண்ணியமானவர்களே, அந்த ஒலுவின் மூலமாக வாழ்க்கையில செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அதே நேரம் வீட்டில் ஒதுவு எடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு வராரே, வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தாரான், ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹால ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு எட்டுக்கும் அல்லாஹால அந்தஸ்து பேருக்கு உயர்த்துறார். கனிமகளே, தொழுகையில் அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். தொழுகிறோம், ஐயோ கடமைக்கு தொழுவிட்டு போறல நான். கனிமகளே, அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பாக தந்திருக்கிறான். தொழுது தொழுது நாங்கள் அடைய வேண்டிய அடைவுகளை அடையணும். இல்லைண்டா ஏதோ தொழுக தொழணுமே
எல்லாரும் தொழுகிறாங்களே, என்ன தொழ வந்தோம்டா, தொழுதோம்டா, விஷயம் முடிஞ்சு தொழுதோம்டா கண்ணியமானவர்களே, அப்படியோ காலப்போக்கில் அது சடங்கு ரூபமாக மாறிடும். நாங்கள் தொழுவணும், தொழுகையை திருத்தணும், தொழுகையை பார்க்கணும், எப்படி தொழுகிறேன், என் தொழுகை எப்படியாப்பட்டது, தொழுகிறேனா இல்லையா, நேரத்துக்கு தொழுகிறோமா, எவ்வளோ விடயங்கள் கண்ணியமானவர்களே. எப்போ மனிதன் வாழ்க்கையில தொழுக சீராகும்டா, வாழ்க்கையில பாவ காரியங்கள் இல்லாமல் ஆகிரும். சரியான தொழுக வாழ்க்கையில் இருக்கும்டா, அந்த மனிதன் வாழ்க்கையில பாவம் இருக்காது. ஒரு மனிதர் பாவம் செய்கிறாரு, தொழுகிறாரு, பாவம் செய்கிறாரு, தொழுகிறாருண்டா, தொழுக சீரில்லை என்று அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து கேட்கப்பட்டுச்சு, யார ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் தொழுகிறாரு, இரவு நேரத்தில் களவெடுக்கிறாரு, கல்லனாகவும் இருக்கிறாரு, தொழுகையாளியாகவும் இருக்கிறார், என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அவர் சரியா தொழுகிறாரு, அதாவது அவருடைய தொழுகை அவருடைய அந்த தீமையை பாவத்தை விட்டும் தடுக்கும் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ்வே குர்ஆனில் விளங்கப்படுத்துறானே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக அந்த தொழுகை ஆகிறது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு ஒரு மனிதனை தடுக்கும் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். நாங்களும் தொழுகிறோம், வாழ்க்கையில பாவமும் செய்கிறோம் என்றா நாங்கள் ஒன்று யோசிக்கணும், சென்ன விஷயம் பொய்யாக இருக்குமோ, அதுக்கு சாத்தியமே இல்லை, அல்லாஹுடைய வேதம் உண்மையானது, அதுலேருந்து சந்தேகமும் கிடையாது. அப்போ என்ன ஒன்று தொழுகையில தான் குறை இருக்கணும், நாங்கள் தொழுக கிடையாது, அதனால தான் வாழ்க்கையில பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பிரியாகலை சோலே, தொழுகையை திருத்தினோம் என்றா, முறையாக தொழுகோம் என்றா, வாழ்க்கையில பாவம் இருக்காது. அதே போல வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வராது. சஹாபாக்களுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு தான், நபியவங்களுக்கு வந்தது. சோதனைகள் வந்தா நபியவங்க என்ன செய்வாங்க, சோதனைகள் பிரச்சனைகள் வந்தா சிறதாசனம் என்ன செய்வாங்க, எப்படி வழிகாட்டினாங்க? இதா ஹசபஹு அம்ருன் ஃபஸ்யா இல ஸலா, நபியவங்களுக்கு நிலைமைகள் மோசமடையும் என்றா, ஒரு காலநிலையில ஒரு வேகமாக காத்தடிக்கும் என்றா, நபியவங்க மஸ்ஜித் பக்கம் வந்துருவாங்க, தொழுகையின் பக்கம் வந்துருவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, தொழில் விடயங்கள்ல சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டாகுது, என்ன செய்யறது? தொழுகையின் பக்கம் உதவி தேடுறது, தொழுகையின் பக்கம் வருவாங்க. என் அல்லாஹ் சொல்லான், உங்களுக்கு தேவை என்றா, ஏதாவது தேவைகள் வேண்டுமென்றா, நீங்க என்னிடத்துல உதவி தேடணும். எப்படி உதவி தேடணும் தெரியுமா? யாயிஹல்லதி நாமனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. உதவி தேவையா? அல்லாஹ்ட்ட கேளுங்க. எப்படி கேட்கணும்? பொறுமையாக இருங்க, சோதனையில அந்த கஷ்டத்துல பொறுமையாக இருந்து தொழுகையின் மூலமாக அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க. அல்லாஹ் உதவியை தந்துதான் ஆகுவான் கண்ணியமானவர். சஹாபாக்கள் விளங்குனாங்க, அந்த விளக்கத்தை நம்புனாங்க. சரியாக தேவை வந்துச்சு, சின்ன தேவையாக இருந்தாலும் தொழுவாங்க, துவா கேட்பாங்க அல்லாஹுடத்திலிருந்து. இன்றைக்கு நாங்கள் சாதனங்கள் மூலமா சாதிக்க முடியாத தேவைகளை விடயங்களை சஹாபாக்கள் தொழுகையின் மூலமா சாதிச்சாங்க. கனிமாலே மழை தேவைப்படுகிறது, என்ன செஞ்சாங்க? தண்ணீருக்குரிய வசதிகள் உலகத்துடைய விடயங்களை ஈடுபடல, என்ன சொல்லான் அல்லா, அல்லாஹ் தொழுகையின் மூலமாக உதவி செய்யறதுல தான் என்ன செஞ்சாங்க கண்ணியமானவர்களே, தொழுவுறாங்க, முசல்லா போட்டு தொழுவுறாங்க, துவா கேட்கறாங்க. அப்பையும் மலை இறங்குற மாதிரி காணல, தோட்டத்துக்கு தண்ணி வரல. இப்ப அவங்களுக்கு சந்தேகம் வரல, சஹாபாக்களுக்கு என்ன நல்லா செஞ்சாங்க, உதவி செய்ய சொல்லி தொழுகையை கொண்டு தொழுதாமண்டா உதவி கிடைக்கணுமே, கிடைக்கலையே, சஹாபாக்க விளங்குனாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அது உறுதியான விஷயம். தொழுகையில தான் ஏதோ குறை இருக்குது, திரும்ப தொழுகுறாங்க சஹாபி, திரும்ப தொழுகுறாங்க, அதுலேயும் மழை வரல, இல்ல இல்ல தொழுகையில தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, திரும்ப தொழுகுறாங்க. கடைசியில் அல்லாஹ் தன்னுடைய தோட்டத்துக்கு மட்டும் மழையை இறங்கி காட்டினான். கனிமாலே தொழுகைங்கிறது அப்படியாப்பட்ட ஒன்றுதான். தொழுகைங்கிறது ஏதோ தொழுதுட்டு போறது, கைகால்கள் அசைச்சிட்டு ஏதோ அசைவுகளும் சில சொற்களுக்கும் உரிய பேர் கிடையாது தொழுகைங்கிறது. கனிமாலே அது உயிரோட்டம் உள்ள ஒரு விடயம். புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இது அசல் அபுது, ஒரு மனிதன் அவன் தக்பீர் கட்டி தொழுதானண்டா, தொழுகைக்கு வந்தானண்டா, பைன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவன் அல்லாஹோட தன்னுடைய ரப்போட ரகசியம் பேசுகிறார். நாங்கள் ரகசியம் பேசினா, இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் ரகசியம் பேசுகிறோம், அதில் மூணாவது ஒன்று சம்மந்தப்படாது, மூணாவது ஒருத்தர் சம்மந்தப்பட மாட்டார். அப்படி சம்மந்தப்பட மாட்டா, அதுக்கு ரகசியம் ஒன்று பேர் இல்லை. இல்லையே ஒரு மனிதன் தொழுகிறாரண்டா, அவர் ரப்போட அல்லாஹோட ரகசியம் பேசுகிறார் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமாவளை இன்னைக்கு பார்க்குறோம், நாங்கள் தொலைவாரோம் என்றா எங்களுக்கு சிந்தனை இருக்கணும், நான் அல்லாஹோட கொஞ்சம் பேசிட்டு வரேன், அல்லாஹோட பேச போகிறேன், எங்கே போறீங்க, அல்லாஹோட பேச போகிறேன், என்ன செய்றீங்க பள்ளியில், அல்லாஹோட பேசிட்டு இருக்கிறேன், இந்த சிந்தனை எங்களுக்கு வரும். கண்ணிமான பிரியாகலே, நாங்கள் ஃபாத்திஹா ஓதுகிறோம், ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம், அல்லாஹ் அதுக்கு ரிப்ளேஸ், அதுக்கு அல்லாஹ் பதில் தாரா, அல்லாஹுக்கு எல்லா போலும் நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் சல்லான் ஹமிதனி அப்தி, என் அடியானினை புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மானி ரஹீம் சொல்கிறோம், அதுக்கும் அல்லா பதில் தாரான், அஸ்னா அலை அப்தி, மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி, அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், கீர்த்திப்படுத்தி விட்டான். நாங்கள் கேட்கிற செல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் பதில் எங்களுக்கு தாரான். எங்களுக்கு விளங்குதில்லை, ஆனால் எங்களுக்கு விளங்கணும், நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு விளங்கணும், நாங்கள் அல்லாஹோட பேசுகிறோம். அப்படியான தொழுகையின் மூலமாகத்தான் கண்ணியமாக நாங்கள் சாதிக்க முடியும். கண்ணியமான பிரியாகலே சோதரே, இன்றைக்கு நாங்கள் தொழுது தொழுது இன்றைக்கு அநேகமான மக்களுடைய தொழுகையை பார்த்தோம்னா தொழுது தொழுது ஏமாந்து கொண்டிருக்கிறோம்.
அமல் செய்கிறோம் ஏமாத்தம். நான் செய்யற சரிதானே, செய்யறோம் தானே, நாங்க தொழுகிறோம் தானே, நாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் தானே. கனிமான பிரியாகலை சோதரே, தொழுகையில தொழுதா சொர்க்கம் என்று கிடையாது, ஒரு அமலை செஞ்சிட்டோம் என்றா சொர்க்கம் அப்படி கிடையாது. கனிமகளே, தொழு எந்த அமலாக இருந்தாலும் அமலை செஞ்சோம் என்றா அது முதலாவது அல்லாஹத்துல கபூல் ஆகணும். கபூலியத்துக்கு பின்னால்தான் அதுக்குரிய கூலிகளும் பிரதிபலிப்புகளும் கிடைக்கும். கபூல் இல்லை என்றா கனிமகளே அதனுடைய எந்த பிரயோசனமும் கிடைக்காது. கடமை நிறைவேறலாம், ஆனா நன்மைகள் அதனுடைய அந்த ஃபலாயில் சிறப்புகள் கிடைக்காது. பாவம் இருக்கிறது, பாவம் செய்யறோம், அது செஞ்ச உடனே அதுக்குரிய பாவம் எழுதப்படும். தௌபா செய்யல என்றா கனிமகளே நன்மைங்கிறது செஞ்ச உடனே எழுதப்படுற சாமான் அல்லது, அது முறையாக செய்யப்படணும், அல்லாஹுக்காக வேண்டிய இஹ்லாஸோட செய்யப்படணும், நவியோடைய அந்த முறையை பேணி செய்யப்படணும். பல விடயங்கள் பார்க்கணும் அங்கெல்லாம், அதுகள் சீராக இருந்தால் தான் கண்ணியமகளே அந்த அமலின் மூலமாக நாங்கள் வெற்றி அடைய முடியும், அந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் சொர்க்கத்தையும் வெற்றியையும் அடைய முடியும். கண்ணியமானவர்களே, கனிமான பிரியாகலை சோதரே, உதாரணத்துக்காக தொழுகையை பார்த்தோம் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு விதமான தொழுகையாளிகள் அல்லாஹ் வழங்கப்படுத்துறார். அல்லாஹ் குர்ஆன்ல வழங்கப்படுத்தும் பொழுது சூரத்துல் முஃமினீன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அல்லாஹ் சொல்றான், சில தொழுகையாளிகள், சில முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லதீனஹும், அவங்க தொழுகையில குஷூவோட அல்லாஹ்வோட அச்சத்தோட பயத்தோட தொழக்கூடிய மக்கள். தக்பீர் கட்டினா அல்லாஹ்வோட பேசுற சிந்தனை, அல்லாஹ்வோட பேசக்கூடியவர்கள், சிந்தனையோட தொழக்கூடிய மக்கள் அவர்கள் வெற்றி அடைந்த தொழுகையாளிகள், தொழுகையின் மூலமாக வெற்றி அடைந்தவர்கள். கண்ணியமானவர்களே, அதே குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் ஒரு தொழுகையாளிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன் நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய அந்த ஆராய்ந்து அல்லது சூறால் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லது வயலங்கக்கூடிய நரகத்துடைய ஓடை கிடைக்கட்டும். அவங்களை என்ன தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டுமா? கண்ணியமகளை எப்படி அது சாத்தியமாகும்? தொழாதவனுக்கு என்றா பரவாயில்ல, தொழுகையாளிகளுக்கு இல்ல. கண்ணியமானவர்களே, தொழுகிறோம், முறையாக தொழல, அதனால அந்த தொழுகையே எங்களுக்கு கேடு வார்த்தை காரணமாக அமைதி. அமல் செஞ்சு அமல் செஞ்சு கேடையும் நஷ்டத்தையும் கைசேதத்தையும் நாங்கள் தயாரிக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் தொழுகையை திருத்துற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகுது தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள், மறந்து போய் இருக்கிறார்கள். ஒன்று, தொழுகையிலே நேரத்தை மறந்து தன்னுடைய உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லைனா தொழுகையிலேயே என்ன செய்கிறோம்ங்கிறத மறந்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். தக்பீர் கட்டுகிறோம், தொழுகிறோம், ஓதுகிறோம், நாவு எதையோ ஓதுகிறது, சிந்தனை எங்கேயோ இருக்கிறது. ருக்கு சுஜூது செய்கிறோம், ஏதேதோ செய்கிறோம், செயல் செய்கிறது, சிந்தனை எங்கேயோ இருக்கிறது. என்னோட தொழிலையும் கடையையும் குடும்பத்தையும் மனை மக்களையும் சிந்தித்து இப்படி தொழுகை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த தொழுகை தான் கடைசியில் நரகத்தை கொண்டு வந்து காரணமாக அமையும். அதனால் இன்னைக்கு அதிகமான உம்மத்துடைய நிலைமை எப்படி என்றா அமல் செஞ்சு செஞ்சு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்ப நாங்கள் என்ன செய்யணும்? தொழுகையை திருத்தணும் ஒவ்வொருத்தரும். எங்களுடைய அமளி பார்த்த வாழ்க்கையை நாங்கள் திருத்தணும். எங்களோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் தான் கேள்வி கேட்கணும். யாரும் வந்து உங்களோட எங்கள்கிட்ட வந்து மாறி கேள்வி கேட்டால் நீங்கள் தொழுகிறது பிழையே, உங்களோட தொழுகையில் இப்படி நீங்கள் ஓ செய்கிறது பிழையேன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஆத்திரப்படக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி இருக்கிறோம். சகாபாக்கள் அப்படி இல்லை, ஒருத்தர் தவறை திருத்துறாருண்டா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தவறை திருத்திக் கொள்வாங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை தொழுகையை பற்றி நாங்கள் கேட்கணும் கேள்வி. நான் தொழுகிற தொழுகை சரியா? என்ன தொழுகை கபூல் செய்யப்பட்டுச்சா இல்லையா? நான் செய்யக்கூடிய ருக்கு சுஜூதுகள் சரியா பிள்ளையா? நான் ஓதக்கூடிய ஃபாத்திஹா சரியா? அதில் ஏதும் தவறுகள் இருந்தா என்ன தவறு விடுகிறேன்? நான் ஓதக்கூடிய இய்யாக நஅபுது சரியாக ஓதுறேனா? இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் இந்த ஃபாத்திஹாவுல ஆயத்துக்கள் எல்லாம் சரியாக ஓதுறேனா இல்லையா? என்னுடைய ஃபாத்திஹா ஃபர்லு, ஃபாத்திஹாவுல பிழையண்டா தொழுகை பிழையுள்ளதாக மாறுங்க. அதில் எப்போ திருத்துறது இந்த விளையங்களை? அங்கே ஒவ்வொருத்தரும் அவசரமாக திருந்த வேண்டியிருக்கு. ஏன் கியாமத்தில் கபூரில் வைக்கப்பட்டா கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த பொறுப்பை பற்றி தான். பொறுப்பு தரப்பட்டது, உங்களுக்கு பொறுப்பு தந்து அனுப்பப்பட்டது, நீங்கள் பொறுப்பை எந்த அளவுக்கு நிறைவேற்றினீங்க? இது இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்களா, உழைச்சி கொடுத்தீங்களா, ஊடுவாசல் வாங்கினீங்களா, கட்டினீங்களா, இந்தந்த படிப்புகள் படித்தீங்களா, இதுகளை பற்றி எங்குமே மலக்குமாறு கேட்க போகிறது. கேட்க போகிறது தொழுகையை எப்படி நிறைவேற்றினீங்க? தொழுகையில் பிழையினா ஏன் பிழையாக தொழுதீங்க? நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நேரம் இல்லைன்னு செல்ல போகிறோமா? அல்லது தொழுகத்துக்கு சந்தர்ப்பம் படிக்க கிடைக்கலன்னு செல்ல போகிறோமா? அல்லது என்ன செல்ல போகிறோம்? கண்ணியமானவர்களே, எந்த காரணமும் செல்ல முடியாது. உலகத்துக்கு எங்களை எல்லாம் அனுப்பினதே இதுக்காக வேண்டித்தான். அமளிபாகத்தை சரியாக செய்யறதும் அந்த விடயங்களை படிக்கிறதுக்காக வேண்டியது. எதையோ படிக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு படிக்க வேண்டிய விஷயத்தை படிக்கலைன்றா கேள்வி கணக்கும் போது மாட்டிக்கொள்வோம். அவங்களே எங்களுக்கு படித்து தரத்துக்கு ஆக்கள் இல்லைன்னு செல்லலாமா? யாருமே செல்லலாம். கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் அப்படி அதிகமான மக்கள் எங்க எடுத்தாலும் இன்றைக்கு மார்க்க விடயங்கள் தெளிவாக செல்லப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை திருத்தணும், தொழுகையை திருத்தணும். தொழுகை திருந்தும் என்றா கண்ணியமகளே எல்லா விடயங்களும் திருந்திடும். குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறது, எங்களை பிள்ளைகளால் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது, தொழில் விடயங்கள், தொழில் விவகாரங்கள் இதுக்குள்ள பிரச்சனை வருகிறது. என்ன நாங்கள் செய்யணும் கண்ணியமகளே? எதுக்கு எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்?
அவனே தொழுகையின் பக்கம் நாங்கள் விரையணும். தொழுகையில் வந்தோம் என்றா வீட்டில் சண்டை, தொழுகையின் பக்கம் வந்து அல்லாஹத்தில் முன்னோக்கி சரியாக உதவு செஞ்சு நாங்கள் அல்லாஹத்தில் துவா செஞ்சோம் என்றா அந்த பிரச்சனை தானாகவே இல்லாமல் ஆகும். ஏன் பிரச்சனை வருகிறது தெரியுமா? நான் செய்யக்கூடிய பாவத்தால் தான் வருகிறது. அதனால பாவத்துக்கு மன்னிப்பு தேடி தௌபா செஞ்சோம் என்றா, தொழுகையின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினோம் என்றா நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதனால தொழுகிற விடயங்களை முதலாவது எல்லாரும் உறுதியாக நீ ஏற்றி வைக்கணும். நான் எந்த வக்தையும் தவறவிட மாட்டேன் வாழ்க்கையில. இதன் பின்னால எந்த ஒரு ஃபர்து தொழுகையும் ஒரு தொழுகை கூட தவறாது. ஏன் காரணம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மிஸ் ஆக்குறான், ஒரு தொழுகையை ஒரு மனிதன் தவற நேரம் தவறி கலா செய்து தொழுகிறானோ அவன் நரகத்தில் ஒரு ஹுக்குப் தண்டனை செய்யப்படுவார். ஒரு ஹுக்குப் என்று சொன்னாங்க, ஹுக்குப் என்பது 80 வருடங்கள். இன்னும் சொன்னாங்க, ஒரு வருடம் 360 நாள். நபியும் இன்னும் சொன்னாங்க, ஆகிரத்தில் ஒரு நாளுங்கிறது உலகத்தில் 1000 வருடம். எனவே கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க 80 வருடம். ஆகிரத்துடைய அந்த கணக்குப்படி 80 வருடம் என்றா 2,88,00,000 வருடம் ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கணும் ஒரு தொழுகை மிஸ் ஆகும் என்றா. ஒரு தொழுகை மிஸ் ஆகும் என்றா 2,88,00,000 நரகத்தில் இருக்கணும் என்றா 2 தொழுகை மிஸ் ஆகும் என்றா நிலைமை என்ன இருக்கு? கனிமாவளே, 5 கோடிக்கு மேல வருடம் நாங்கள் நரகத்தில் இருக்கணும். இன்னும் 2000 ஆண்டு சரியாக போயிருக்கிறது, எவ்வளவு காலம் உலகம் போடமாயிரு? கோடிக்கணக்கான வருடம் நரகத்தில் இருக்கணும் என்ற ஒரு தொழுகைக்காக வேண்டி எவ்வளவு ஆபத்தான விடையும் தொழுகைங்கிறது கனிமாவளே சிந்திக்கணும். நாங்கள் தவறவிடக்கூடாது, தௌபா செய்வோம். தவறிய தொழுகைகளுக்காக தௌபா செய்வோம். கலா தொழுகையில் இருந்தால் மீட்டிக் கொள்வோம் கனிமாவளே. இதன் பின்னால நாங்கள் நேரத்துக்கு தொழக்கூடியவங்களாக மாறணும். கண்ணியமான பிரியாளர், ஒரு மனிதர் லோஹர தொழுகையை விடுறாரா, அசர் வரைக்கும் கபூரில் தண்டனை செய்யப்படும், பாம்பு சாட்டப்படும், இப்படி பல தண்டனைகள் வந்திருக்கிறது கண்ணியமானவர்கள். அதே போல சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தொழுகை விடப்படுகிறதோ கண்ணமா ஊத்தி ராகுலுஹு வமாலுஹு, அவர் எப்படி என்றா அவருடைய குடும்பங்கள் சொத்து செல்வங்கள் எல்லாமே இழந்து அவர் தனி மனிதனை போல தனி மனிதன் ஆகியதை போல என்பதாக சொன்னாங்க சொல்லுவாங்க. அவனே என் வாழ்க்கையில் இருக்கிறோம், தொழில் இன்றைக்கு இதுக்காக நாங்கள் தொழுகையை விடுறோம். குடும்பத்துக்காக வேண்டிய தொழிலுக்காக வேண்டிய தான் இன்றைக்கு தொழுகை மிஸ் ஆக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே. இன்றைக்கு அதெல்லாம் இல்லையா? இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு அழிவால, அது ஏதோ ஒரு பிரச்சனையால தொழில் விடயங்கள் பொருளாதாரம் இல்லாமல் இல்லாமல் ஆகிட்டு குடும்பங்கள் எல்லாம் விட்டு நாங்கள் ஒதுக்கப்பட்டு தனிமையாகிட்டோம், எங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அவங்கள இதைத்தான் சொன்னாங்க செல்லல்லா செல்லும், ஒரு தொழுகை மிஸ் ஆகும் என்ற ஒரு நிலைமை இப்படி தான் இருக்கும். அதனால கண்ணியமானவர்களே, முதலாவது ஒரு தொழுகையும் ஒரு ஃபர்லும் மிஸ் ஆகாம நாங்கள் தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும், நியத்து வைக்கணும், உறுதியாக தொழுது வரணும். அடுத்தது இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவங்களாக நாங்கள் மாறணும், மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவளாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச எச்சரிக்கை எப்படியான ஹதீஸ் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மனம் நாடுது எப்படி தெரியுமா? நபிவங்க மிகவும் இரக்கமானவர்கள், அர்ஹமுர் ராஹிமீன், ஆக அதாவது ரஹ்மத், அதாவது ஆக உம்மத்தோட இரக்கமானவர்கள். ஹதீஸ்கல்ல வந்திருக்கிறது, புகாரி சரீஃப்ல வந்திருக்கிற ஒரு ரிவாயத், நபிவாஸ் நேரம் பள்ளியில் தொழுவிப்பாங்க, பெண்களும் தொழுகைக்கான வந்திருப்பாங்க, சில பெண்கள் குழந்தைகளை சின்ன பிள்ளைகள் எடுத்து வந்திருப்பாங்க. தொழுவிச்சு இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தைகள் கத்துற சத்தம் கேட்கும். அதனால் நபிவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொன்னாங்க, நான் அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த தாயுடைய மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தெரியும். அதனால பரது தொழுகையை நான் சுருக்கி தொழுவிப்பேன் என்பதாக சொல்லிக்கிறாங்க. நபிவங்க சுருக்கமாக தொழுவிப்பாங்க, காரணம் அந்த பெண்ணுடைய குழந்தையுடைய தாயுடைய தொழுகையக்கூடிய தாயுடைய மனசு என்ன பாடுபடும் அதை நபிவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அவ்வளோ இரக்கமான நபி. நபிவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் மஸ்ஜிதுக்கு வரலையோ, வீடுகளில் தொழுகிறாங்களோ, இவங்களோட வீடுகளை வாலிபர்களை ஏவி கொல்லி விறகு எல்லாம் சேர்த்து அவங்களோட வீடுகளுக்கு போய் அந்த வீடுகளை பத்த வைக்கிறதுக்கு எனக்கு மனசு விரும்புது என்பதாக சொன்னாங்க சொல்லதாலே. எவ்வளவு ஆபத்தான விஷயம், இறக்கமான நபி. வீட்டில் காரணம் இல்லாமல் வீட்டில் தொழுதுவோம் என்றா, எங்களோட வீட்டை எங்களோட சேர்த்து வீட்டை பத்த வைக்கிறேன்டா, எவ்வளவு ஆபத்தான விஷயமாக இருக்கு. கண்ணியமான பிரியாரை சொல்லி, அதனால நாங்கள் தொழுகையில பேணுதல், முதலாவது வாழ்க்கையில தொழுகை சீராகணும், மறுமையுடைய எல்லா விடயங்களும் சீராகிறோம். அதே போல தொழுகையில இமாம் ஜமாத்து பேணி தொழுதுவோம் என்றா, அதே போல முன்னால பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தா தொழுகையில் ஆக முக்கியமாக தொழுது வரணும். காரணம் தெரியுமா கண்ணியமாகலே? என்ன என்றா, கியாமத்தில் அல்லாஹால முதலாவது கேட்பான் தொழுகையை பத்தி. அந்த அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து செல்லும் போது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுடைய தொழுகையில் ஏதாவது முன்பின் இருக்குமெண்டா, பரதான தொழுகையில் ஏதாவது குறைபாடு இருக்குமெண்டா, ருக்குவ சரியா சிந்திக்க மாட்டாரு, லோஹர்ல சரியா அதாவது லோஹர் தொழுகையில சரியான முறையில் தொழுதிக்க மாட்டாரு, இப்படி பரதுகள்ல சிந்தனைகள் மாறிக்கும், எதையோ சிந்திச்சு தொழுதிப்பாரு, இப்படி குறைகள் இருக்குமெண்டா அல்லாஹு தஆலா மலக்கு மாளிகை செல்வான். பாருங்க, அவருடைய நஃபிலான தொழுகையில பாருங்க, சுன்னத்தான தொழுகையில பாருங்க, முன்பு சுன்னத்து தொழுதிக்காரா இல்லையா, ஏனைய தஹஜ்ஜத் இஸ்ராக் துஹா வித்ர தொழுகையில் தொழுதிக்காரா இல்லையா, அவைகளை பாருங்க, நல்லா செல்வான் வழக்குமாறு பார்ப்பாங்க. அப்படி சுன்னத்தான தொழுகையில் வாழ்க்கையில இருந்தா அந்த தொழுகை பரதான தொழுகையுடைய குறைகளை அல்லாஹ் இதன் மூலமாக நிவர்த்தி செய்வான்.
இல்லை இந்த கண்ணியமகளே, பரலிலே குறையோடு தொழுகிறோம், பரலவோ ஓட்டையோடு இருக்குமெண்டா, அந்த ஓட்டையை எதற்கொண்டு அடைக்கிறது கண்ணியமானவர்களே? அதனால தான் சுண்ணத்தான தொழுகைகள் பிரதானமாக நாங்கள் தொழுது வரணும், வாழ்க்கையில சுண்ணத்தான அமல்கள் இருக்கணும். அதனால பிரதான தொழுகையில நேரத்தில் தொழுகிறது, இமாம் ஜமாத்தில் தொழுகிறது, அது ஆண்களுக்குரிய கடமை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பல பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் மனைவி எங்கட பொறுப்பு, குழந்தைகள் இருக்குமெண்டா அந்த குழந்தைகள் எங்கட பொறுப்பு, எங்களை தாய் தந்தைகள் அதுவும் நாங்கள் தான் பொறுப்பு, சகோதரர்கள் இதுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு கண்ணியமானவர்களே. வெறுமனையை திருமணம் செஞ்சிருக்கிறோம் உலக விடயங்களுக்காக வேண்டிய அல்ல, நானும் அந்த பெண்ணை பொறுப்படுத்திருக்கிறேன், நான் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது அந்த பொறுப்பு எங்கட பொறுப்பாக இருக்குது. அதனால் அந்த பெண்ணுடைய தொழுக விடயங்கள் எங்கட பொறுப்பு, நாங்கள் தான் செல்லணும். எங்களை வீட்டிலேயே கூடிய பெண்கள் உரிய நேரத்துக்கு தொழுகிறாங்களா இல்லையாங்க நாங்கள் தான் பொறுப்பு பார்க்கணும் கண்ணியமகளே. நாங்கள் பார்க்கலேண்டா, மஸ்ஜிதுடைய இமாம் வந்து வீட்டில் பெண்களை தொழுகிறத பார்க்க இயலாது, ஊருடைய தலைவர் வந்து பெண்களை தொழுகிறாங்களா இல்லையா அதை கவனிக்க இயலாது, யாருமே அந்த விடயங்களை கவனிக்க இயலாது. ஒவ்வொரு வீட்டிலேயே கூடிய அந்த ஆண்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெண்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எப்படி ஆண்கள் பாங்க சென்றா உடனே மஸ்ஜிதுக்கு வரணுமோ, அதே போல எங்களை பெண்களையும் பாங்கு செல்லுமெண்டா, நேரம் வருமெண்டா, முசல்லாவுக்கு தொழுகைக்கு வரக்கூடிய பெண்களாக நாங்கள் மாற்றணும். என்னதான் வேலையாக இருந்தாலும் சரி, என்னதான் கஷ்டமான வேலையில் நாங்கள் இருந்தால் ஆண்கள் எப்படி விட்டுட்டு பள்ளிக்கு வரணுமோ, அதே போல பெண்கள் என்னதான் சமையல் என்ன வேலையாக இருந்தாலும் பாங்கு சென்னா விட்டு போட்டு தொழுகைக்கு வரக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல எவ்வளவு செல்வாக்கும் வரக்கத்தும் இருக்கும் கண்ணியமானவர்களே. பாங்கு சென்ன உடனே எல்லா ஆண்களும் மஸ்ஜிதுக்கு வராங்க, எல்லா பெண்களும் அப்படியே முசல்லாக்கு போய் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்கண்டா, எல்லா குழந்தைகளும் தொழுகையாளியராக இருக்கிறாங்கண்டா, அந்த ஊருக்கு அல்லாஹால பரக்கத்தையும் ரஹமத்தையும் அருள்கள் எல்லாம் இறக்குவாங்க கண்ணியமானவர்கள். அதனால ஆக எங்களை வாழ்க்கையில் அல்லாஹால பல பொறுப்புகளை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த பொறுப்புகளில் ஆக சிறந்த உயர்ந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் தொழுகையுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக நிறைவேற்றணும் என்றா உலகத்திலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். மௌத்துக்கு பின்னாலே கூடிய வாழ்க்கையிலையும் அந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக மாறலாம். தொழுகையை விட்டோம் என்றா, கலா செய்தோம் என்றா, முறையாக தொழிலே என்றா, அல்லது தொழுகையை நாங்கள் வீணாக்கணும் என்றா கண்ணியமானவர்களே, தனியே வீடுகளை தொழுதோம் என்றா கண்ணியமானவர்களே, அதன் மூலமாக வரக்கூடிய அந்த அமல்கள் மூலமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிடுவோம். அதனால எந்த விடயங்கள் அல்லாஹால பேச வைத்தானோ இந்த விடயத்தை கலாசோட அமல் செய்யலாம் எனக்கு உங்கள் தொகை செய்வானாக. யாரும் அனைவருடைய பாங்களை மன்னிப்பாயாக. தாய் தந்தைகள், பெற்றோர், பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள், பூரா உலக முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தொழுகையை பேணுதலாக அவனுடைய சிந்தனையோடு அவனோட பேசுகிற மாதிரி தொழக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாக்குவாயாக. ஒவ்வொரு ஆண்களையும் சஹாபாக்களை போல மாற்றுவாயாக. ஒவ்வொரு பெண்களையும் சஹாபா பெண்மணிகளை போல ஆக்கி தருவாயாக. ஒவ்வொரு குழந்தைகளையும் சஹாபாக்களுடைய குழந்தைகளை போல ஆக்குவாயாக. ஒவ்வொரு வீட்டுடைய சூழல்களையும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் சஹாபாக்களுடைய வீடுகளை போல, சஹாபாக்களுடைய மஸ்ஜித் நபவியை போல மாறி தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.